என்றா காலையில விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு என்ன தங்க செய்ய போறீங்க? இந்த கண்ணு மூக்கு வச்சிருக்கேன். எங்க கண்ணு இதுமா? இந்த கிண்ட மூக்கு. எதுமா கண்ணு? எது அப்பா தொட்டு கண்ணுங்க அது நீ? இது. அது கண்ணா? அது. சரி சரி. சரி அப்பா அங்க போய் போட்டோ எடுத்து வரேன். ஆட்டே. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ மறுபடியும் ஒரு வீலாக். நான் சொன்ன மாதிரி அந்த மல்லிகைப்பூ நேற்று நிறைய இடத்துக்கு பேர் தெரியல அப்படின்னு சொன்னேன். ஸோ நந்தியாவட்டை இல்லாட்டி நந்தியாவட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. இப்போ நம்ம இந்த முல்லைப்பூ இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, மல்லிகைப்பூ, முல்லை வேற மல்லிகை வேற. ஸோ மல்லிகைப்பூ அப்படிங்கிற அந்த செடி எங்கள் வீட்டுக்கிட்டே மாமாக்க இடம் தான். ஸோ அங்கே எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஏரியா. ஸோ இதுதான் அந்த ஏரியா. முதல்ல இது ஒரு பெரிய தோப்பாக இருந்துச்சுங்க. நிறைய தென்னை மரம் நிறைய இருக்குது. இங்கே ஒரு நார்த்த மரம் நிற்கும். ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மரம் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. கொய்யாக்காய் இருக்குது. மறுபடி இங்கெல்லாம் முதல்ல நிறைய ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு தாத்தா ஆட்சி காலம்லாம் இருந்தபோது. ஆனால் இப்போ ஆடு மாடெல்லாம் இல்லை. ஆடுலாம் நான் முதல்ல ஒரு வீலாக் போட்டிருக்கேன் இப்படி ஆடு மாடெலாம் இருக்கிற மாதிரி. ஸோ இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த வேலி, அதுக்கு பின்னாடி கொஞ்சமாக ஒரு ஒன்று ரெண்டு தென்னை மரம் தெரியுதா, இந்த உப்பு தண்ணிக்கு எல்லாமே வாடிடுச்சு. ஸோ அடுத்ததாக இங்கே பச்சை பசைன்னு கொஞ்சம் விஷயங்கள் தெரியுதா, இதெல்லாம் வந்து வாழை மரம். பட் இது உப்பு தண்ணியில் வளர்ந்துட்டுருக்கு. இந்த உப்பு தண்ணி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த உப்பு தண்ணி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு நாளைக்கு ஒரு காட்டை வரும். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி தான் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு செடிக்கு அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டுருக்காங்க. ஏன்னா சில செடிகள் இப்போ இந்த வேறு ஏதாவது மாமரமாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த மாதிரி கொய்யா மரமாக இருக்கட்டும், இதுக்கெலாம் கொஞ்சம் நாளைக்கு என்ன தேவைப்படும், நல்ல தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் அதை இப்படி கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்ததாக உப்பு தண்ணி போட்டுட்ருக்காங்க. இப்போ கொய்யாக்காய் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கொய்யா நேற்று அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் அந்த வெள்ளை கலர் பூ காணிச்சப்போ அது நித்திய கல்யாணின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு கலரில் இருக்குது, அதை நான் காணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பூ. எப்படி இருக்குது? கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இது நிறைய இடத்துல அப்படியே இருக்கும். கோழிக்கும் கோழி குஞ்சிக்குமா? சரி, தண்ணி வை தண்ணி வை. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி ரெண்டு வேப்ப மரம் நிற்கிது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ வீடு, வீடை சுற்றி ஃபுல்லாக மரம். அப்படியே இதுதான் மாமா வீடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம போகிறோம். நான் சொன்னேன் முதல்ல இங்கே வந்து ஒரு நைட்டு 11 மணி 12 மணிக்கெலாம் வருவோம். எப்போனா நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது. எதுக்காக வருவோன்னா தண்ணி, அதாவது ஒரு ஒரு தோட்டத்துலேருந்து நமக்கு தண்ணி தருவாங்க. அந்த தண்ணியை அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம தோட்டத்தை தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது நிறைய மரத்துக்கு தண்ணி பாய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய வரப்புலாம் வெட்டி சின்ன சின்ன குழாயெலாம் இருக்கும், அந்த குழாயெலாம் போய் அடைச்சிட்டு வேறு வேறு வரப்புக்கு மாற்றி விட்டுட்டு வாய்க்கால் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் நைட்டு வேலை தான் நடக்கும். ஏன்னா நைட்டு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த நைட்டு கரண்ட்டுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ அப்படிலாம் கிடையாது, இப்போ தண்ணியே கிடையாது, எல்லாம் சொட்டு நீர் பாசனம் தான். தெரியுதா உங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கு அந்த குழாய் போகுது பார்த்தீங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையாக போய் அந்த ஒவ்வொரு எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு மட்டும் லைட்டாக தண்ணி விழுற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ எல்லா இடமும் அப்படி தான் இருக்கும். இந்த மல்லிகை செடியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போ மல்லிகை பறிச்சுட்டு இருக்காங்க. அம்மா மாமா எல்லோரும் பறிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ மல்லிகைப்பூ தோட்டத்துக்கு வந்தாச்சு அப்படியே. இதுதான் மல்லிகைப்பூ தோட்டம். ஸோ இதை பறிக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் எடுக்கும் போல. எல்லாரும் பறிச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு வேணுமா? உனக்கு என்னடா வேணும் கதிர்? உனக்கு என்ன வேணும்? பூ வேணும். வேணும். இதான் மாமா. மாமா ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். இவங்க உடம்புடியில் இருக்காங்க. நேற்று சந்தைக்கெலாம் போயிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் மட்டும் போட்டுட்ருந்தேன். ஸோ இது மல்லிகைப்பூ கிலோ எவ்வளோ மாமா? இப்போ 250 ரூபா கிலோ. 250 ரூபா. ஆனால் 15% கமிஷன். ஆமாம், கமிஷன் 15%. இது எத்தனை, இப்போ எத்தனை செடி இருக்கும்? ஒரு 60 செடி இருக்கும். 60 செடி. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வரும் பூ? 1 கிலோ இருக்கும். 1 கிலோ வருது. 250 ரூபாய்க்கு நம்ம காலையிலேருந்து இப்படி செய்யணும். செய்யணும். குனிஞ்சு 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 இப்படி செய்யணும். குனிஞ்சு குனிஞ்சு பார்க்கணும். பார்க்கணும். மொட்டை மட்டும் தான் பறிக்கணும் என்ன மாமா?
எப்படி மொட்டனா இல்ல இல்ல பூத்தது 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 மட்டும் இதா இருக்கலா இது நோய்பட்டது ஓ இது நோய்பட்டது இது மருந்து அடிக்கணும் மருந்து அடிக்கணும் எந்த மாதிரி மருந்து மோனோசிலும் கூக்ளின் ஒரு மருந்து அடிப்போம் கெமிக்கல் தான் கெமிக்கல் தான் அதர் வலி இல்ல இந்த ஆர்கானிக்லாம் கிடையாது அது ஆர்கானிக்ல உள்ளது ஒண்ணு ஓ கூக்ளின் வந்து ஆர்கானிக்ல உள்ளது சரி 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 ஆர்கானிக்னா சொல்லுவானுங்க இவன் ஆர்கானிக் போட்றான் எல்லாமே அது எல்லாம் கெமிக்கல் இல்லாம வராது கொஞ்சம் தரமான மொட்டை மட்டும் பறிக்கிறீங்க அப்படிதானே தரமான மொட்டை ஒன்று பறிக்கிறேன் அது தெரியும்ல பிரைட்டா இருக்கா ஆமா இதெல்லாம் தரமான மொட்டை இருக்கும் தரமான மொட்டைகள் பிரைட்டா இருக்குல இதுலயும் கழிவு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்கல்ல நம்ம இதுல கழிவு கிடையாது குவாலிட்டியா இருக்கு நல்ல கழிவு அது மேக்ஸிமம் இல்லை ஸோ அதனால இப்போ மரத்தெல்லாம் வெட்டிட்டீங்களே மாமா தென்னை வேப்ப மரம்லாம் வெட்டிட்டீங்க மறுபடியும் அங்கே இந்த மரம் இந்த மரம் வெட்டி இருக்கு இல்லை இது அவ்வளோ கவர்னு போட்டலாம் இல்லையா மறுபடியும் போடுறதுக்கு என்ன குடும்பமா செஞ்சா பரவாயில்ல ஆள் வச்சு செஞ்சா அவ்வளவுதான் சேராது ஒரு ஹாய் சொல்லிருங்க இது மாமா பொண்ணு சரி இங்கே இன்னொருத்தவங்களை சர்ப்ரைஸாக நான் காணிக்கிறேன் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அது யாருன்னா என்னுடைய மனைவி ஸோ மனைவி இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் ஊர் எப்படி இருக்கு ஊர் தானே நல்லா இருக்கு இந்த தடவை கொஞ்சம் வெயில் கம்மி வெயில் கம்மி அப்படி தானே ஸோ என்ன மலைப்பு பறிச்சுட்டு இருக்கீங்களா பறிக்க தெரியுமா உங்களுக்கு தெரியாம கேக்குறேன் ஒரு மல்லிகை இன்னொரு மல்லிகையை பறிக்கிறதே வருது சும்மா வீடியோக்காக சரி பார்த்து பெறீங்க பூ கொளிச்சிராம இல்ல ஒரு பூவை இன்னொரு பூவில் கை வைக்கும் போது முடியல அப்படிதானே சரி நீங்க பாருங்க நான் பாக்குறேன் ஸோ நான் சொன்னேன்ல முதல்ல ஒரு தோட்டம் இருக்கும் அந்த தோட்டத்துலேருந்து நமக்கு தண்ணி கிடைக்கும் அந்த தண்ணி எடுத்து தான் இந்த தோட்டத்துக்கு நாங்கள் பாய்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டம் தான் இங்கே பின்னாடி இருக்கிறது ஆனால் இப்போ அங்கே தோட்டம் கிடையாது எல்லாம் ஃப்ளாட் போட்டுட்டாங்க தெரியுதா வீடு ஃபுல்லாக வீடாக மாறிடுச்சு அந்த தோட்டத்துக்கு பம்பு செட்டு மட்டும்தான் இப்போ இருக்குது அந்த பம்பு செட்டும் காலி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் என்ன விக்கி நீயே இப்படி சொல்லிட்டு மரத்தெலாம் வெட்டி விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம வருமானத்தை கொடுக்க முடியாதுங்க ஃபஸ்ட் திங் விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்துகிறோம் இல்லாட்டி விவசாயிகளுக்காக நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க பட் எத்தனை பேர் அவங்களால உதவ முடியும் நம்ம நினைக்கிறோம் இப்போ இந்த குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை நம்மளால் ஈட்டி கொடுக்க முடியாது இப்போ ஒவ்வொரு குடும்பமும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ மாமா குடும்பத்துக்கு தேவையான உதவியை செய்ய முடியுமே தவிர அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்ட முடியாது இப்போ மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லும்போது 60 மல்லிகையிலேருந்து ஒரு கிலோ இப்போ 250 ரூபா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி 700-800 இருந்துச்சு ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க மல்லிகைப்பூ போட்டால் கொஞ்சம் ஓகே வருமானம் வரும் ஸோ அந்த வருமானத்தை வச்சு நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லாட்டி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா கொரோனா டைம் அவங்க சந்தையில் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க வெறும் தேங்காய் வியாபாரம் மட்டும்தான் ஸோ அந்த தேங்காய் வியாபாரம் நம்ம அந்த சந்தையெல்லாம் மூடின உடனே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்போ இந்த மல்லிகைப்பூ போட்டாங்க இப்போ அதுக்கு வருமானம் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்போ இங்கே இருந்த 3-4 வேப்ப மரத்தை வெட்டியிருக்காங்க எங்களுக்கு அவங்களுக்குமே சங்கடம் தான் ரொம்ப பெரிய துக்கத்தில் தான் அவங்க வெட்டியிருப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு விவசாயி இந்த இடம் மட்டும் கிடையாது இப்போ நிறைய தோட்டத்தை அவங்க லீஸுக்கு எடுத்து முருங்கையாக இருக்கட்டும் இல்லாட்டி பலவிதமான வாழை மரமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அதை வெட்டும்போது அவ்வளோ வழி இருந்திருக்கும் ஆனால் இதே தான் ஒவ்வொரு விவசாயிகளுக்குரிய நிலைமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் யதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது வீடியோக்காக 1000 பேசிடலாம் நம்ம இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி பட் யதார்த்த லைஃபுக்கு வரும்போது கண்டிப்பாக அது பெரிய ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்துக்கான ஒரு கண்ணீர் துளி இல்லாட்டி அதுக்கான சான்று அப்படின்னு சொல்கிறத நான் இங்கே பார்க்குறேன் ஏன்னா அவ்வளோ வேப்ப மரம் இங்கே வெட்டப்பட்டிருக்கு பட் அதே நேரத்தில் மாமா என்ன செஞ்சாங்கன்னா இந்த வேப்ப மரத்துக்கு பதிலாக பின்னாடி வேப்ப மரம் வச்சுருக்காங்க இப்போ நம்ம கவர்மெண்ட்டும் செய்ய வேண்டியது அதுதான் ஒரு வேப்ப மரம் வெட்டினா அடுத்த வேப்ப மரம் இல்லாட்டி அட்லீஸ்ட் 10 மரம் வைக்கணும் அதே மாதிரி அவங்க 10 மரத்தை வளர்த்துட்டு தான் அடுத்ததாக பின்னாடி இருக்கிற வேப்ப மரத்தை மட்டும் வெட்டியிருக்காங்க எல்லாமே என்ன சொல்ல அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லும்போது அதை செஞ்சு தான் ஆவாங்க இதை மாற்றுறதுக்கோ தடுக்கிறதுக்கோ அரசாங்கம் தான் முயலணும் இல்லாட்டி நாம் காமன் மேனாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்கலாம் இன்னும் இந்த இடம் பாருங்கள் தரிசாக தான் கிடக்கு இந்த இடத்துலாம் பாருங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ
இது எதுவுமே இல்லாதனால இங்கே தண்ணியும் கிடையாது. அப்போ தண்ணி இல்லாத ஒரு இடத்துல அவங்க என்ன தான் செய்வாங்க? இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு காட்டை தான் நல்ல தண்ணி வரும்னு நான் சொன்னேன். இந்த ரெண்டு நாளைக்கு ஒரு காட்டை நல்ல தண்ணியை வச்சுட்டு அவங்க அன்றாட தேவைக்கு அவங்க அந்த தண்ணிக்கு தண்ணியை பயன்படுத்திடுவாங்க. அப்போ மீதம் இருக்கும் அந்த தண்ணியை வச்சு தான் செடியெல்லாம் வளர்த்தெடுக்கணும். ஸோ இந்த வேப்பமரம் வெட்டப்பட்டிருக்கு, தெரியுது அவங்களுக்கு. ஸோ ஒரு வழி இல்லாதனால தான் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்கன்னு மாமா சொன்னாங்க. இதை காணிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி மாமா, இது எல்லாருடைய வாழ்க்கை தானே, காணிச்சலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ கிட்ட ஒரு புளிமரம் வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க, பனைமரம் இருக்குது. ஸோ அடுத்ததாக வேறு நிறைய வளர்ப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பனம் கன்றுகளை வச்சு விட்ருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு பனை இருக்குது, இங்கே ஒரு பனை இருக்குது, ஸோ அங்கே ஒரு பனை இருக்குது. ஸோ இப்படி வேலி ஃபுல்லாக பனையை வச்சு விட்டுட்டு அடுத்ததாக மீதம் இருக்கிற இடத்துல மட்டும் அவங்களுக்கு தேவையான மல்லிகைலாம், இப்போதைக்கு மல்லிகை அடுத்த என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலை. இதுதான் அந்த பக்கத்து தோட்டத்துக்கு பம்பு செட்டு, முதல்ல இருந்த பம்பு செட்டு. அங்கே இருக்க அது ஒரு கிணறு, தெரியுது அவங்களுக்கு, இதுதான் கிணறு, அது மூடப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த இடத்துலாம் நிறைய வந்து குளிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் அதை ஃப்ளாட் போட்டுட்டாங்க. ஸோ கிராம வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய நிறைய விஷயங்கள், சங்கடங்கள் இல்லாட்டி அவங்களுடைய துக்கங்கள், அவங்க வாழ்ந்த இடம், இதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்கள் எல்லா சித்தியும் வந்துடுவாங்க நைட்டு வந்து, இங்கே வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு அவ்வளோ கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எதையாவது அப்படியே உட்காந்து அதில் சின்ன சின்ன பிள்ளைலாம் நாங்கள் விளையாண்டு அந்த ஒரு ஞாபகம் அப்படின்னு சொல்லும்போது அதை நெஞ்சு விட்டு போகலான்னா என் குழந்தைகள் அதை இன்னும் பார்க்கல, பார்க்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நார்த்த மரம் இருந்துச்சுன்னு சொல்கிறேன், நார்த்தனா அவனுக்கு என்னென்னு தெரியாது, ஆரஞ்சுனா என்னென்னு தெரியும், ஆனால் நார்த்தனா என்னென்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய மரங்களை இழந்துட்டோம், நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இங்கெல்லாம் ஒரு மதிய நேரத்தில் வந்து படுத்தோம்னா பாய் விரித்து படுத்திருப்போம், அந்த வரப்பு இப்படி ஏறி இறங்கி இருக்கும், அதில் பாய் விரித்து படுத்திருப்போம். அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பரான காற்று வரும், அவ்வளோ நிம்மதியான ஒரு தூக்கம் வரும், அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததான் இங்கே வாழை மரம் இருக்குன்னு சொன்னோம்ல, ஹாய். இவங்களெல்லாம் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எங்கள் மொத்த குடும்பத்தையும் சூப்பராக இருப்பாங்க, பெரிய குடும்பம், டே நைட்டு உட்காந்து சீட்லாம் விளையாண்டு பயங்கரமாக அரட்டை அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக ஜாலியாக இருப்பாங்க. பட் ஓகே, இந்த வாழை மரத்துக்கு அவங்க தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க, அது நல்ல தண்ணி மட்டும்தான். ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்துக்காக கிடைக்கிற அந்த நல்ல தண்ணியும் சேவ் பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இதுக்குள்ளே போனோம்னா ஓப்பன் பண்ணி போக போகிறோம். நிறைய லாக்கிங் சிஸ்டம் போட்டிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கான லாக்கிங் சிஸ்டம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா தெரியுதா எப்படி இருக்குது? பெரிய பெரிய இலையாக இருக்குது, சாதாரண வாழையை விட பெரிய வாழையாக இருக்குது. ஒரு அஞ்சு வாழை தான் இருந்தாலும் பட் ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. பப்பாயா, பப்பாளி பழம் சொல்லுவோம்ல, அது செமையாக காய்ச்சிருக்கா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா தேங்காய் வியாபாரம் தான் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் மாமா. அப்போ இந்த சந்தைக்கு போயிட்டு வருவாங்க, சந்தைக்குனா தேங்காய் வியாபாரம் பண்ணிவிட்டு அந்த தேங்காயில் மீதம் இருக்கும், ஏதாவது தேங்காய் இல்லாட்டி தேங்காய் அழுகின தேங்காய் இருக்கலாம், உடஞ்ச தேங்காய் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் கொப்பரைக்கு மாற்றணும், கொப்பரையாக மாற்றி அதை இங்கே காய போட்டு அப்படி காய போட்டதை மறுபடியும் எண்ணெய்க்கு கொடுப்பாங்க, கொப்பரை தேங்காவாக கொடுப்பாங்க, கொப்பரைக்கு இவ்வளோ விலை இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக காய போடுறதுக்கான ஒரு மாடம் தான் இது. ஆனால் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க, நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். மாமா டே நைட்டு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா படுக்கிறதுக்கு ஒரு 11:30 ஆகும். ஒரு விவசாயியாக அவங்க கஷ்டம் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பார்க்கும்போது, நான் ஒரு மணி நேரம் செஞ்சால் எனக்கு கிடைக்கிற வருமானம் அவங்களுக்கு ஒரு நாள் செஞ்சால் கூட கிடைக்க மாட்டுக்கு. இது யதார்த்தம், இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சரியான விஷயங்களால் நம்மளால் இவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்க முடியும். ஸோ இந்த கொப்பரையை எடுக்கிறது அப்படிங்கிறது மறுபடியும் அடுத்த ரிஸ்க்கான வேலை. ஒரு ஆள் வந்து உட்காந்து அந்த சிரட்டையிலேருந்து அந்த தேங்காவை மட்டும் கீறி எடுக்கணும், ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் உடைக்கணும். அப்படி உடைக்கும்போது பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும், சில தேங்காய் ரொம்ப அழுகி இருக்கும், சில தேங்காய் ஓகே நல்லாயிருக்கும், பட் அது வந்து அப்படி நம்ம மேலப்படும். ஏன்னா நாங்களாம் உடச்சி கொடுத்துருக்கோம் சின்ன வயசில், இப்போ உடைப்போம். பட் அது உடச்சி மறுபடியும் அது ஒவ்வொரு நாள் வந்து காயப்படணும், அது வெயில் படுற இடத்துல திருப்பி திருப்பி விடணும், காக்கா ஓட்டணும், காக்கா வந்து அந்த தேங்காய் தூக்கிட்டு போயிடும். ஸோ அதுக்கு தந்தாப்புல அங்கே வந்து காக்காவை மறுபடியும் பற்றி விடுறதுக்காக இருக்கணும். அடுத்தா சின்னதாக மழை பெஞ்சாலும் அவ்வளோ தேங்காவையும் அள்ளணும். இப்போ மாமா இங்கே மட்டும்தான் இருக்காங்க, மாமா மட்டும்தான் இருக்காங்க. இப்போ முதல்ல தாத்தாலாம் இருந்தாங்க, தாத்தாலாம் இருந்துட்டாங்க. ஸோ மாமா மட்டும் என்னெல்லாம் செய்ய முடியும், அதை எடுக்கணும், பார்க்கணும், மறுபடியும் தோட்டத்துக்கு போகணும், அந்த லீஸ்க்கு எடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல, தோட்டத்துக்கு போகணும், அங்கே லைன் மாற்றி விடணும், இங்கே வரணும், மல்லிகைப்பூ பறிக்கணும், சந்தைக்கு போகணும், மறுபடி தேங்காய் பறிக்கிறதுக்கு இந்த சந்தைக்கு கொண்டு போகிறதுக்கான அந்த தேங்காய் பறிக்கிறதுக்கான இடத்த பார்க்கணும், அதுக்கு ஆட்களை பார்க்கணும், அவங்கள வச்சு தேங்காய் பறிக்கணும், மறுபடியும் அந்த தேங்காய் பறித்த தேங்காய் உரிக்கணும்,
இப்படி நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு விவசாயியுடைய வாழ்க்கை எவ்வளோ ஈஸியாக இருக்குமா, என் மாமாவுடைய வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னும் நிறைய விவசாயிகளை பார்க்க போகிறோம். மாமாவுக்கு பெரிய ஒரு விவசாய நிலம் அது எதுவுமே கிடையாது. பட் பெரிய விவசாய நிலம் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஒரு ஆள், நாளைக்கு இதே மாதிரியான வீலாகில் நிறைய பேரை பார்க்க போகிறோம், நிறைய இடத்துக்கு போக போகிறோம், நிறைய ஊருக்கு போக போகிறோம், நிறைய மனிதர்களை பார்க்க போகிறோம். ஒருவேளை என் ஆடியோவோ வீடியோவோ இல்லாட்டி நான் பார்க்குறதோ வீலாக் வ்ளாகுக்கு நான் பார்க்குறதோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் இது இன்றைக்கோடி முடியறது கிடையாது. நான் முதலே சொன்னேன், இது ஒரு சாம்பிள் தான், நான் பார்த்துட்ருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எப்போவுமே நம்ம படித்து படித்து சில விஷயங்கள் முன்னேறி இருக்கோம். நிறைய இப்போ என் எடிட்டிங்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ அதே மாதிரி நாமும் இந்த மாதிரியான சில விஷயங்களில் நிறைய வீலாக், தேவையில்லாத வீலாக் எதுவுமே வராதுங்க, பயப்படாதீங்க. நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன் அந்த மாதிரி வீலாக்லாம் வராது, நல்ல வீலாக் வரும். ஸோ எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தொடர்கள் தொழில் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.